Hi viewers, Pennadam Creation YouTube channel viewers, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம Pennadam Creation YouTube channel-ல இதுவரை நீங்க பாடல்கள் நகைச்சுவைகள் எல்லாம் பார்த்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்க தெரியும். இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோவை உடனுக்குடியாக நீங்க பார்க்க முடியும். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மாந்தோப்பு தெருவில் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ செல்வாம்பிகை பக்த அனுகிரக சக்தி பீடம். வாருங்கள், பீடத்தில் உள்ள அம்மனை தரிசிப்போம். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோ அதே போலதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் ஸ்ரீ செல்வாம்பிகை அம்மனை தரிசித்து தன் கோரிக்கைகளை முன்வைத்து வேண்டினால் உடனடியாக நிறைவேற்றி விடுகிறாளாம். இங்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களும் அம்மனை தரிசித்து வேண்டுதல் பளித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார்கள். தங்களது வேண்டுதல் பளித்து மகிழ்ச்சியாக இருப்பவர்களே அதிகம். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த அம்மனை நேரில் வந்து தரிசித்து சென்றால் 3 மாதத்திற்குள் கருத்தரிப்பது அதிசயமாக சொல்லப்படுகிறது. ஏராளமானோர் குழந்தை பாக்கியம் கிடைத்ததை கூறும்போது வியப்பாக உள்ளது. வணக்கம், என் பேர் வந்து ரேணுகா தேவி. நான் வந்து ஆவினங்குடியிலேருந்து பெண்ணாடம் மாந்தோப்பு தெரு வீட்டிற்கும் செல்வாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக இங்கே வந்தேன். இங்கே வந்து வேண்டிக்கிட்டதால குழந்தை, எனக்கு வந்து 10 வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் இங்கே வந்து செல்வாம்பிகை அம்மனுக்கு வந்து கோவில் வேண்டிக்கிட்டதால அவள் செல்வாம்பிகள் அருளால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதனால் செல்வாம்பிகள் அம்மன் கோவில் அவங்க அருள் வந்து எல்லோரும் சிறப்பித்து எல்லோரும் வந்து வந்து வேண்டி அம்மனோட அருளை பெருமாறு கேட்டுக்கொள்ளுங்க. அரியலூர் மாவட்டம் உஞ்சினி கிராமம். 5 வருஷமாக கடந்தது, 5 வருஷமாக எனக்கு குழந்த இல்லை. இந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு செல்வாம்பிகை அம்மன்ட்ட வேண்டிக்கிட்டேன். வாரம் விளக்கு போட்ட வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜையில் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வேண்டிக்கிட்டு குழந்த பிறந்தது. இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குழந்த பிறக்கும் நம்பிக்கையாக இருந்தேன். நான் விருத்தாஜலம் வீணா நகர்லேருந்து வரேன். பெண்ணாட செல்வாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்தால் கோரிக்கை வைக்கிற கோரிக்கை நிறைவேறுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வந்தேன். 9 அமாவாசைக்கு வரணும்னு சொன்னாங்க. 7 அமாவாசைக்கு வரும்போதே என் பொண்ணுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு நடுவில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. திரும்ப வந்து அம்மன்ட்டே வந்து கோரிக்கை வச்சேன். என் பொண்ணுக்கு உடல்நிலை சரியாக்கி நான் திரும்ப நல்லபடியாக திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அருளால் என் பொண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது. என் பொண்ணும் மருமகனும் நன்றாக இருக்காங்க. எந்த குறையும் இல்லை, அம்மாவுடைய அருளால் இருக்காங்க. இது மாதிரி அனைவரும் வந்து அம்மாவுடைய அருளை பெறுமாறு வேண்டி கொள்கிறேன். வணக்கம். அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுக்கா சிறுகுளத்தூர் கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கேன். திருமணம் நடக்கிறதுக்கோசம் 2-3 வருஷமாக பொண்ணு தேடி எனக்கு வந்து திருமணம் கைகூடிய எதுவும் அமையலை. பெண்ணாடம் மாந்தோப்பு தெருவில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ செல்வாமி அம்மன் கோயிலில் மிகவும் சக்தி வாய்ந்த யாக பூஜை கார்த்திகை அமாவாசை ஜோமவார பூஜையில் இன்றைக்கி கலந்துருக்க வந்திருக்கேன். அந்த அம்மனுடைய சக்தியை எல்லோரும் சொன்னதை கேள்விப்பட்டு நான் முதல்ல இன்றைக்கி கார்த்திகை அமாவாசை பூஜையில் கலந்துக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த அம்மா என்னுடைய திருமணத்தை திருப்தியாக மங்களகரமாக நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் அம்மாவினுடைய பாத மலரில் என்னுடைய வாழ்க்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு திருமணம் கை கொடுக்குற நம்பிக்கை எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை நடைபெறும் அதிசயம் ஒன்று இருக்கிறது. குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நோய் பிணி உள்ளவர்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள் வந்து பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பாகும்.
பிரதி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜை இங்கு விசேஷ நாளாக உள்ளது. ஆண்டுதோறும் தை மாதம் குபேரலட்சுமி திருவிளக்கு பூஜையும், ஆடி மாதம் சுமங்கலி திருவிளக்கு பூஜையும், ஆணி மாதம் லட்சார்ச்சன பூஜையும் நடைபெறுவது வழக்கம். இது மட்டுமல்லாமல் குருபெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி சிறப்பு பூஜையும் நடைபெற்று வருகிறது. யழகனம் என்பது ஒரு அற்புதமான திருத்தலம். பெண் கூட்டலா கூட்டல் கடம் பெண்ணாகடம். பெண் என்பது ரம்பை ஒரு விசை திலோத்தமை ஆகிய தேவ மகளிரும், ஆ என்றால் காமதேனு பசுவும், கடம் என்றால் இந்திரனுடைய வெள்ளை யானையும் வழிபட்ட இடம் ஆதலால் இந்த ஊருக்கு வந்து பெண்ணாகடம் என்ற ஒரு பேர் வந்தது. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 6000 கடந்தீர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு பூமி, புண்ணிய பூமி என்று சொல்வார்கள். தேவர பாடல்கள் பெற்ற திருத்தலங்கள் 774, இது 22வது திருத்தலம். இந்த ஊருக்கு வந்து கிழக்கே வந்து கிளிமங்கலம், அதே மாதிரி மேற்கே வந்து போத்திரமங்கலம், தெற்கே வந்து சேந்தமங்கலம், வடக்கே வந்து நந்திமங்கலம், நரசிங்கமங்கலம் போன்ற மங்களங்களால் சொல்லப்பட்ட சதுர்வேதி மங்கலம் என்று பாராட்டப்படுகின்ற ஒரு ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், 8 திசையிலும் இந்த ஊரில் 8 திசையிலும் 8 விநாயகர் வந்து காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பெண்ணாகடத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய செல்வாம்பிகையினுடைய ஆலயமானது மிக அற்புதமான ஆலயம். ஏவல் புள்ளி சூனியம் செய்வனை கடன் உபாதைகளில் இந்த சிக்கலில் ஈடுபட்டவங்களுக்கு வந்து கடன் நிவாரணம், அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, அதுக்கடுத்தது வந்து திருமண தடை இருந்தால் அது விலகிறது, இதெல்லாம் வந்து அற்புதங்கள் காட்டி வருகின்ற ஒரு ஒப்பற்ற தெய்வம் செல்வாம்பிகை. இந்த செல்வாம்பிகையை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் பெறலாம். இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து மடாதிபதியாக இருக்கக்கூடிய தேவத்திரு முருகேந்திரேஸ்வர சுவாமிக்கு ஒரு வலதுகரமாக நான் இருந்து கொண்டு அப்பப்போ வந்து அவருக்கு உதவியாக இருந்துகிட்ருக்கேன். இந்த ஆலயமானது மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு என்னென்னா, இங்கே 63 நாயன்மாரில் ஒருத்தர் கடிக்கம்ப நாயன்மார் பிறந்த ஊர், மறைஞான சம்பந்தர் அவதரித்த ஊர், அதே நேரத்தில் மெய்கண்டார் திருமந்திரம் எழுதிய மெய்கண்டார் அவதரித்த பூமி. ஒவ்வொரு ஊரை நோக்கி நந்தி இருக்கும், பார்த்திங்கன்னா சாமியை நோக்கி இருக்காது. ஏன்னா வெள்ளாற்றில் வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்தை விழுங்கிய நந்தி தேவர் இருந்த இடம் இந்த இடம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஆமோதன வழி அழகிய காதலி அம்மன், அந்த அம்மனை வழிபட்டால் அழகிய மனைவி கிடைப்பான்னு சொல்லப்படுகிறது. அதே பார்த்திங்கன்னா, தீர்த்தபுரீஸ்வரர், அதாவது இந்த ஊரை பொறுத்தளவு தண்ணீர் பஞ்சமானது எப்பொழுதும் வராது, அந்த அளவுக்கு இந்த பெண்ணாகடமானது ஒரு புண்ணிய பூமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் பல மகான்கள்லாம் அவதரித்த பூமி. அதனால் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம செல்வாம்பிகை ஆலயத்தில் வழிபட்டால் மிகுந்த நற்பலனை அடையலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த தலத்தில், இந்த செல்வாம்பிகையினுடைய ஆலயத்தில் ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னா, செல்வாம்பிகையே என்ன நம்ம மனசில் இருக்கோ அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய அம்மனாக இருக்கிறதுனால, பள்ளியினுடைய இந்த சகுனங்களோ சத்தங்களோ எதுவுமே இந்த பள்ளி சத்தமானது மூலஸ்தானத்தில் விழாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்நோக்கங்களும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தாயார் வந்து தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். முருகன் சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 யாகத்துக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. அவர் யாகத்தில் ரொம்ப சிறந்தவர். தவத்திரு முருகே தேசிய சுவாமிகளும் அவருடைய குடும்பத்தாரும் நீடு வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள் உறுதுணையாக இருக்கும். நெஞ்சகமே கோயில் நினைவே சுமந்தம் அன்பே, மஞ்சள் நீர் பூஜைகள்லாம் வாராய் பராபரமே, அன்பர் பணிசன் ஆளாக்கி விட்டால் இன்பனுடைய ஏதும் பராபரமே என்று செல்வாம்பிகோடி அருளால் இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நம்ம கடவுளை வந்து தியானம் பண்ணுறோம். அதாவது நெஞ்சகம் நிறைவோடு தியானம் பண்ணுறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அதுமாரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும், அதுமாரி நீண்ட ஆயுள் மன நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதேமாரி எல்லோரும் நல்லா இருக்கணும், அதான் என்னுடைய பலகணம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க
கமலே கமலாலயே பிரசித பிரசித ஓம் ஸ்ரீம் கிரீம் கிரீம் செல்வாம்பிகை தாயே துறை. எனக்கு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்ணெல்லாம் பிதுகி வெளியில் வந்துருச்சு, நாக்கு வெளியில் வந்துருச்சு, தாங்க முடியாத ஒரு வேதனை நடந்தேன். அதாவது ஃபைல்ஸ் மூளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கள் வீட்டு கதவை திறந்தவுடனே அந்த அம்மா இருக்கிற இடம் நல்லாவே தெரியும். அம்மா என்னை இந்த மாதிரி வச்சுட்டியம்மா என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கதறினேன். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக வந்து என் வயிற்ற வந்து ஒரு ஆட்டு ஆட்டி வச்சாங்க. அந்த குடல் பிறக்கினோடனே என் கண் நல்லபடியாகிடுச்சு, நாக்கு உள்ளே தள்ளிடுச்சு, நார்மலாக ஆகிட்டேன். இன்ன வரணும் அந்த அம்மாவை நம்பி தான், எனக்கு கண் பார்வை தெரியாது, அந்த அம்மாவை நம்பி தான் தினமும் அவளை தியானம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை எனக்கு பார்வை தெரியாது, இப்போ ரெண்டு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அந்த அம்மா நம்பி தான் இருக்கேன். எல்லோரும் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. எப்படி எனக்கு மூலத்தை சரி பண்ணாங்களோ, டிபியை சரி பண்ணாங்களோ, ஒவ்வொரு வியாதிக்கும் கேன்சர் எல்லாத்துக்கும் அம்மா அம்மா தான் துணையாக காப்பாற்றுறாங்க. இந்த கண் பார்வைக்கும் அவங்க காப்பாற்றுவாங்க எனக்கு ஒரு நம்பி இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் நான் நம்பிக்கை கொடுத்துட்டு அம்மாவே நீயே துணை, நீயே என்னை காப்பாற்றணும், உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவள் காப்பாற்றுவா ஒரு நம்பிக்கை இருக்குது. செல்வாம்பிகை துறை. செல்வாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் யார் வந்து சாமி தரிசனம் பண்ணாலும் அவங்களுக்கு பசுமையான வாழ்க்கையை தான் கிடைக்கும். ஏனென்றால் இங்கே கொடுக்குறது பிரசாதம் வந்து எந்த கோயிலும் கிடையாது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதமே வந்து குங்குமம் கொடுக்குறது பச்சை குங்குமம் தான். அதனால் உங்களுக்கு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் என்ன பசுமையாக இருக்கும், உங்கள் குடும்பமே பசுமையாக இருக்கும். அனைவரும் வந்து தரிசனம் பண்ணி அம்மன் ஆட்சி பெற வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீமன் முருகன் சுவாமியினுடைய அருளாலும் குமாரதேவர் தீர்க்காயில் திடகாத்திர அஷ்ட ஐஸ்வர்யம் மேன்மேலும் பெருகவும் இந்த பெண்ணாடகத்திலே செல்வாம்பிகை அருள் புரியும் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அடியார்கள் திருக்கூட்டத்துடன் இந்த செல்வாம்பிகை எல்லாம் இருந்தால் எல்லா வினைகளும் நீங்கும். இருந்தாலும் எல்லா அடியார்களும் இந்த செல்வாம்பிகை அருள் இருந்தால்தான் எல்லாமே நீங்குமே தவிர இல்லை என்றால் எதுவுமே நீங்காது. அதுபோல இந்த பிணிகள் தீரும், வயது வந்தவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும், எல்லா சகல தீர்க்காயிலும் திடகாத்திரம் நல்லா எல்லாமே உபநன்யத்துடன் சர்வ சுபிட்சமாகவும் இந்த பெண்ணாட செல்வாம்பிகை அருளால் கிடைக்கும் என்பதை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அங்கு வந்து பெண்ணாடத்தில் மாந்தோப்பு கிளியில் அங்கு செல்வாம்பிகை அருள் பெற்று புத்திரபாக்கியம் அவசியம் கிடைக்கும் என்பதை மனம் ஆசீர்வாதத்தோடு கூறுகிறோம். அருள் எல்லாம் நல்ல விதமாக நல்லா அருள் புரிய பிரார்த்திக்கிறோம். தொல்லை இரும்பிரவி சூழும் தழனிக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவாதே அழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தோணும். அதுபோல செல்வாம்பிகை அருள் நீடோடி நூடோடி வாழ்க என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கும். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.